வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அங்கன்வாடி சத்து மாவை வச்சு ரெண்டு ரெசிபி இந்த அங்கன்வாடி சத்து மாவை நம்ம டெய்லி சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டனா ரொம்பவே நல்லது அதுவும் காலையில் நமக்கு ஏதாவது டிஃபன் செய்ய நேரம் இல்லாத நேரத்தில் கூட சட்டுன்னு நம்ம என்னன்னாலும் இந்த மாவை வச்சு செஞ்சிடலாம் இந்த மாவில் நிறைய சத்து இருக்குது இந்த மாவில் ஃபஸ்ட்டு நான் கூழ் காய்க்க போகிறேன் அதுக்கு தேங்காவை கொஞ்சம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி நல்லா பால் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த தேங்காய் பாலில் கூழ் செய்யும் போது சமைட்டு இஷ்டாக இருக்கும் இப்போ பால் எடுத்தாச்சு இந்த பால் கூட நான் ஒரு கப் அளவுக்கு ஸ்கூலில் கொடுக்குற சத்து மாவையும் ஆட் பண்ணிக்கிடுறேன் ஒரு கால் கப் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டையும் இந்த பாலில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் தேவைப்பட்டால் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி தான் தண்ணியாக குடிக்கணுனாலும் குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் கட்டியாக குடிக்கணுனாலும் குடிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் நல்லா அது மாவு கொதித்து கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வந்த பிறகு இந்த மாவு காலையிலே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரத்துல முடிஞ்சிடும் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு நான் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான் நம்மளுக்கு விருப்பப்பட்டால் நட்ஸு ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பாதாமல் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ சத்து மாவு கஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம டெய்லி காலையிலே குடிக்கும் போது உடலுக்கு உடனே ஆற்றல் கிடைக்கும் அடுத்தது இதுலயே இன்னொரு ரெசிப்பியும் பண்ணிடலாம் சூப்பரான ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி ரெடி அதே சத்து மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன் இதுல எந்த சுகருமே நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்காது எல்லாமே மாவுலயே இருக்கும் இந்த தேங்காய் பூவையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு கொள்ளக்கட்ட பிடிக்கிற அளவுக்கு நம்ம மாவை பசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு எந்தெந்த விருப்பத்தில் வேணுமோ அந்த சேஃபில் நம்ம அதை ரெடி பண்ணி இந்த மாதிரி தட்டில் வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் எந்த எண்ணெயுமே சேரலை நல்லா ஆவியில் வெந்துருச்சு இதையும் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க